வணக்கம், வெல்கம் டு போர் பங்க. இந்த வீடியோவில் லாங் விக் கேண்டில்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த கேண்டில் என்ன இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அக்யூரேட்டாக ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பார்த்துருந்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜி கூட இந்த லாங் விக் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியோட யூஸ் பண்ணும்போது அக்யூரசி நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதை நம்ம லைவ்லேயும் பார்க்கலாம், எப்படி எப்படி லாங் விக் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. இந்த லாங் விக் கேண்டில்ஸை நம்ம ரிவர்சலுக்கு டபுள் கன்ஃபர்மேஷனாக நம்ம யூஸ் பண்ணலாம் பேசிக்காக. ஸோ ஃபஸ்ட்டு லாங் விக் கேண்டில்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சார்ட்டில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங் விக் கேண்டில்னா இப்படி தான் இருக்கும். பாடி சின்னதாக இருக்கும் கேண்டிலுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில், இந்த பாடி பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக இருக்கும் கேண்டிலோட பாடி. அதோட விக் பார்த்திங்கன்னா இதை தான் சொல்லுவோம், அந்த ஒரு லைன் வருது இல்லை உங்களுக்கு, இதை தான் விக்னு சொல்லுவோம். அப்போ லாங் விக்னா பாடி ஆப்வியஸாக கேண்டிலுக்கு பாடி சின்னதாக இருக்கும், விக் மட்டும் லாங்காக இருக்கும். ஸோ சில இடத்துல பார்த்திங்கன்னா பாடி அண்ட் விக் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பட் மோஸ்ட்லி நமக்கு ஹை அக்யூரசி ரிவர்சல் நல்லா நடக்க போகுது அப்படின்னா நமக்கு பாடி சின்னதாகிட்டு இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஷார்ட் அப் ஆகிருக்கும், டவுன் ஆர் அப். இந்த க்ரீன் வித் லாங் விக் அப்படின்னா ட்ரெண்டு வந்துட்டு அப் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறது. இதே விக் வந்துட்டு ரெட்டாக இருந்துட்டு இந்த பாடி கேண்டில் ரெட்டு வித் விக் நமக்கு நீளமாக இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஆக்சுவலாக டைம் ஃப்ரேம் வச்சு நமக்கு டிஃபர் ஆகும் இந்த லாங் விக் கேண்டில். உங்களுக்கு 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கேண்டில் வந்துட்டு 3 மினிட்ஸில் பார்க்கும்போது க்ரீனாக இருக்கும். அதே 15 மினிட்ஸில் பார்க்கும்போது ஸ்லைட்டாக ரெட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சார்ட்டில், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இன்ட்ராடேக்கு 3 to 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், பொசிஷனலுக்கு 1 hour to 2 hour அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு டைம் ஃப்ரேம்லையும் 3 மினிட்ஸில் எப்படி பிஹேவ் பண்ணுது, 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் எப்படி கேண்டில் மாறுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ அது பார்க்குற முன்னாடி இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்தே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் நம்ம பக்கத்து கேண்டிலோடலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த விக்கோட பாடி சின்னதாக இருக்கும், விக் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம நிறையா கேண்டில் இருந்தால் ஓ இதுதான் அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விக் கூட உங்களுக்கு ஓவரால் ட்ரெண்ட் தெரியணும், பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும். ஸோ அதுவும் கூட இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது அப்படின்னா அந்த விக்கோட ஸ்லைட்லி பிலோ வைக்கணும் பேசிக்காக. இதுதான் விக், இப்போ பை பண்ணுறதுக்கு இது வந்துட்டு பொட்டென்ஷியல் பை ஏரியா பேசிக்காக. இப்போ ஸ்டாப் லாஸ் இந்த விக் விட லைட்டாக கீழே வைக்கணும் பேசிக்காக, அதுதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இந்த விக் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் நல்லா டவுனில் போயிருக்கும். பிஎஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸை கீழே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே பையஸ் டாமினேஷன், ப்ரைஸ் நல்லா இறங்கிடுச்சு, ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குதுன்ட்டு பையஸ் உள்ளே இறங்கிடுவாங்க. அப்போ இறங்கி திருப்பி நமக்கு அப்சைட் ஃபுல்லாக மூவ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல பையஸ் டாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து ஒரு பெரிய ரிவர்சலுக்காக சரிங்களா. இது கூட நம்ம அந்த இஎம்ஏ 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணும்போது நமக்கு அக்யூரஸியை தான் இம்ப்ரூவ் பண்ணுறோம் பேசிக்காக. 100% அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டில் சொல்லவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒவ்வொரு இண்டிகேட்டர் போட்டு இது ட்ரேடை ஃபில்டர் பண்ணுறோம் அக்யூரஸியாக, நல்ல பெஸ்ட் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அடுத்தது இதே டவுன் ட்ரெண்ட்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புல்லு ப்ரைஸை மேலே கொண்டு போயிருக்கோம், அங்கே பிஎஸ் அங்கே ஓவர் டேக் பண்ணி ப்ரைஸை இதுக்கு மேலே கொண்டு போகாமல் கீழே புஷ் பண்ணியிருக்கோம், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ நம்ம இதில் எடுத்து பார்த்துடலாம், லைவ் இதில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ 3 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன், நம்ம இப்போ ரீசெண்டாக இருந்து பார்க்கலாம். ஸோ 3 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெட்டு ஓரளவுக்கு ஸ்பைக் வந்திருக்கு, பட் ஸ்டில் இது வந்துட்டு ரெட்டு. இது பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் இன்னும் ஸ்டாப் அடிக்கலையாட்டிருக்கு, ஏன்னா இதோட லோ பார்த்திங்கன்னா 37,000 இது அதுக்கு மேலே தான் வந்துட்டு போயிருக்கு. ஸோ இதை நம்ம வேறு டைம் ஃப்ளேமில் வச்சு பார்க்கும்போது இது க்ரீனாக தெரியும், அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு இது ரெட்டாக இருக்குது. இதே 15 மினிட்ஸில் வைக்கிறேன் பாருங்கள், 12:45 தான் நமக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா க்ரீனாக மாறிடுச்சு பாருங்கள். 12:45 நமக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கும்போது இது க்ரீனு, பட் விக்கு ஓரளவுக்கு தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய விக், ஒரு அந்த மாதிரி விக் இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த விக்கை பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே இது ரெட்டாக தெரியுது 5 மினிட்ஸில், 12:45 டைம் ஃப்ரேம் இது.
பட் 15 மினிட்ஸில் வைக்கும்போது க்ரீனாக தெரியுது. அப்போ இதில் என்ன நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ இங்கே விக் வந்திருக்கு பட் கேண்டல்னால் க்ரீனாக ஆக முடியல பேசிக்காக, பட் ஸ்டில் ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ இது கேண்டில் வந்துட்டு டைம் ஃப்ரேம் பொறுத்து மாறும், பட் அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டு தான் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, அதுதான் சொல்ல வரேன் பேசிக்காக. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த ரிவர்சல் பார்த்திங்கன்னா, இங்கே டாப்பில் நடந்திருக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு விக் ஃபார்ம் ஆயிருக்கு, நல்ல பாடி சின்னதாக இருக்குது, விக் வந்துட்டு பெருசாக இருக்குது, இங்கே வந்துட்டு டவுன் ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் ஒரு பெரிய விக்கு இல்லை பேசிக்காக, இது ஒரு விக் ஃபார்ம் ஆயிருக்கு பட் ஸ்டில் இட்ஸ் அ ரெட் விக். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பரான விக் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் பாருங்கள், சின்னது தான் பாடி, விக் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் விக் மட்டும் பேசிக்காக. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் ரிவர்சல், உங்களுக்கு எஸ்டர்டேவோட 2:30 டைமில் ரிவர்சல் ஆனது. இது கூட டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இஎம்ஏவும் கன்ஃபார்ம் பண்ணுது நமக்கு, வித் இஎம்ஏ அண்ட் இஎம்ஏ கூட நம்ம கேண்டில் க்ளோசிங் அதையும் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் பேசிக்காக. சரிங்களா? ஒவ்வொரு இதுக்கும் எடுத்து பாருங்கள் ரிவர்சலுக்கு, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வச்சு, ஒன் டே, ஒன் ஹவர், உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் வச்சு ஓவரால் பேங்க் நிஃப்டி அண்ட் இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேசிக்காக. ஸோ தேங்க்யூ, இதுதான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. நம்ம தனியாக அந்த இதை மட்டும் பண்ணும்போது சில டைம் நமக்கு ராங் என்ட்ரி வந்துடும், அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த விக் கான்செப்டையும் உள்ளே கொண்டு வரோம் பேசிக்காக. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கோ திருப்பி வந்துட்டும் நம்ம அங்கேருந்து புது ஒரு ரிவர்சல். பட் டைம் ரொம்ப முக்கியம், அந்த 11:00 to 12:30 அந்த டைமுக்குள்ளே, ஈவினிங் ஒரு 1:30 மேலே ரிவர்சல், 1:40 to 2:30 அந்த டைமில். ஸோ அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த மற்ற டைமில் ஒரு ரேஞ்சாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி 90% ஆஃப் த டைம் அந்த டைமில் தான் நம்மளுக்கு எதிர் அப்பில் போயிருந்தால் ஸ்லைட்டாக கரெக்ஷன் ஆகும், அப்போ தான் டார்கெட் கொடுக்க வரும்னு சொல்கிறேன் பேசிக்காக. ஸோ தேங்க்யூ, அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.